Hi friends, Assalamualaikum. Welcome to my channel riztamilkitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஈத் vlog தாங்க பார்க்க போறோம். ஈதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 days before வந்து நான் ஹென்னா குரிய வர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து எடுத்துறோம். சோ நிறைய பேர் வந்து கோன்ஸ் எல்லாமே கேட்றாங்க, ப்ராடக்ட்ஸும் கேட்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிஸ்பாட்ச் பண்ணணும்ல, அதுக்காக நான் வந்து ஹென்னா பேஸ்ட் வந்து இப்ப ரெடி பண்ணி நான் டைரி லிஸ்ட் வச்சிருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா டைரி லிஸ்ட் ஆயிருச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 12 கோன்ஸ் வர மாதிரி நான் அப்பப்ப வந்து பண்ணி அப்படி நான் வந்து கஸ்டமருக்கு வந்து கொரியர்ல சென்ட் பண்ணிடுவேன். அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷாவும் ஸ்ட்ரெயின் இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹென்னாக்கு வந்து நான் ப்ரீ புக்கிங் எடுக்கிறேன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு ஃபஸ்ட்டு டே வந்து இல்லை பக்ரீத்துக்கு முத நாள் நைட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னா கோன்லாம் வந்து கேட்டிருந்தாங்க மதுரையில் இருக்கிறவங்களாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோன் ரெண்டு கோன் அப்படிலாம் வந்து சேல் பண்ண மாட்டேன். 6 கோன் மினிமம் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா 6 கோன் நம்மக்கிட்ட வாங்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஆர்டர் பேஸில் தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த ஹென்னா கோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டெயினும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. அதே மாதிரியே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கனாலுமே வந்து ஹென்னா கோன் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கொரியர் பண்ணலாம். ஸோ ஒரு 3 days வரைக்குமே நல்லாயிருக்கும், ரொம்பலாம் வந்து கெட்டு போயிடாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னா குரிய அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து ஹென்னா பேஸ்ட் பல்காகவும் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கோனாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கோன் கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹென்னா கோன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. நிறைய பேர் வந்து ஹென்னா கிட் கேட்டிருந்தாங்க, ஹென்னா கோன்ஸுக்கு ஹென்னா பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் கொரியரில் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஹென்னா கிட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 100 கிராம் வந்து ஹென்னா பவுடர் வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 30 ml வந்து எசென்ஷியல் ஆயில், 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு வந்து 30 ml கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து கோனோட பின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுப்பேன். எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். 5 ஃபில்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பட் அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. நம்ம இது நல்லாவே ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோனில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கனாலே நல்லாவே வரும், எதுவுமே பிரேக் ஆகாது, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ நிறையா கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயினும் நல்லாயிருக்கும், அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கு அப்படிங்குவாங்க. நல்லா அந்த ஃப்ளோயிங்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கோன் வந்து ரீசேல் பண்ணுறவங்களுக்குலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா லோகோ ஸ்டிக்கர் எதுவுமே ஸ்டிக் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹென்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஹென்னா கோன்ஸ்க்கு ஹென்னா ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத் ஷாப்பிங் வந்து நாங்கள் போகவே இல்லை. இந்த ஒர்க்லாம் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு முத நாள் தான் நாங்கள் வந்து போய் எடுத்திருந்தோம். சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியாஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 765 ருபீஸ் இது. ஸோ இந்த குருதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டோட வரும், கீழே பேண்ட்டு வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ரயான் மெட்டீரியல் தான், நல்லாயிருக்கு, 3/4 ஸ்லீவோட உங்களுக்கு வருது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து காட்டனோட நான் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் லைக் பண்ணுவேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கீழே வந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலோசோ டைப்பில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து நான் போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறேன். பட் நல்லா இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதுக்கு ஷால் எதுவுமே தரல, ஸோ அதனால் நானே வந்து ஷால் வெளியில் தனியாக வாங்கினேன். ஸோ இதுவும் நாச்சியாஸ்லேயே தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சம்கி அந்த மாதிரி ஒர்க்லாம் வச்சு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அதிலேயே மெரூன் கலர் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் லாவெண்டர் கலர் எடுத்திருந்தேன். இதெல்லாம் நம்ம புர்க்காக்கு நல்லா லாங்காக இருக்குது ஷால், இந்த மாதிரி நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் ஈவினிங் போய் பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 349 ருபீஸ். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பிடிக்கும். இது எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசி பை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ்டாக் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ இங்கே நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ்லாம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிஷர்ட் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 139 ருபீஸ். அதே மாதிரி தான் ரேஹான்க்கு டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தோம். கிட்ஸுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே இருக்குது. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு தடவை போய் பாருங்கள். நான் அப்பயே வ்ளாக் எடுக்கலான்னு தான் இருந்தேன், பட் லாஸ்ட் மினிட்டில் போனனால எனக்கு அவசரத்தில் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுக்கிறேன். குர்தி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் டிமார்ட் போயிருந்தோம், கிராசரியெலாம் ஷாப்பிங்காக போயிருந்தோம் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேஹானுக்கு வந்து ஷர்ட் வந்து ஈதுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். இது வந்து 399. அப்புறம் அதே மாதிரி டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 99 ருபீஸ்க்கு நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ரெண்டு டிஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். ஏன்னா ரேஹான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் தான் வந்து நிறையா வியர் பண்ணுவான். அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் வந்து ஏகே அகமதில் போய் இந்த ஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். ஒரு வழியாக ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பக்ரீத்துக்கு முத நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபாத்திகா வந்து கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து குஸ்கா வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் சிக்கன் 65 தான் வந்து பண்ணியிருந்தேன். அது கூட வந்து ஆனியன் ரைத்தா இதான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு முத நாள் வந்து இந்த மாதிரி பண்ணி நாங்கள் ஃபாத்திகா கொடுப்போம். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கோன் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான டிசைன் தான் வந்து போட்டுட்ருக்கேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பேக் பெயின் வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் அதோட வந்து ஒரு சிம்பிளாக டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். ஈதுக்கு வந்து ஹென்னா வைக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதுவும் நம்மளே வந்து ஹென்னாவும் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து ரேஹான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆடை வச்சே வந்து அலை கொடுத்துட்ருந்தாங்க, குர்பானி கொடுக்குற ஆடை. இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட ஆடு இது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அக்காவும் நான் தான் வந்து சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து அக்கா வீட்டில் வந்து கட்டியிருந்தாங்க. அதனால் ரேஹான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஆடு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு இதுக்கு வந்து அந்த புல் கொடுக்குறது அந்த சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பாப்பாவும் ரேஹான் வந்து இது கூடவே விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ரேஹானுக்கு சரி பாப்பாவுக்கும் சரி இந்த மாதிரி ஆடு வளர்க்குறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்ரீத்துக்கு வந்து ஒரு வீக் முன்னாடியே வந்து ஆடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஹான் ஒரே வம்பு பண்ணிகிட்டே இருந்தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது குர்பானி கொடுக்குறதுக்கு இந்த ஆடு தான் வாங்கியிருந்தோம். ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து ரேஹான் போய் இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, ஆடுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி ரொம்பவே பிஸியாக இருந்தான். அப்புறம் பக்ரீத் முத நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடா சண்டை எல்லாமே வந்து விடுவாங்க ஏரியாவில். ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. The next day. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் வந்து 7:00 வந்து தொழுக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வந்து தொழுக போயிட்டாங்க. ரேஹான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எந்திரிக்கவே இல்லை, சீக்கிரமாக எந்திரிக்க முடியலை. முத நாள் நைட்லாம் வந்து முழிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஹான்க்கெலாம் வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கு வந்து மருந்து எல்லாமே ஊற்றி படுக்க வச்சிருந்தனால அவன் எந்திரிக்கவே இல்லை. நான் மட்டும் குளித்து வந்து தொழுதுட்டேன். தொழுதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹென்னா வந்து ஸ்டெயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடியில் போய் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ நல்லாவே டார்க் ஸ்டெயினாக வந்துருந்துச்சு, மாஷாலா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹென்னா ப்ராடக்ட்ஸு ஹென்னா கோன் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சலாம் சொல்ல எல்லாருக்கும். அப்புறம் ரேஹான் பாப்பாவும் வந்து எந்திரிக்கவும் அவங்களையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருந்தோம். அக்கா வீட்டுக்கு வேறு கிளம்பணும். ஸோ கொஞ்சம் கேப்பில் வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ரேஹானுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்பவே வந்து டல்லாக இருந்தா அன்னைக்கு.
அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். போனதுமே என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியலை. ஏன்னா நிறையா கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுத்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும்ல. ஸோ எல்லாமே வந்து வெளியில் இருக்கிற ஆளுக்கெலாம் கொடுக்கணும்னு பேக்கெட்டில் எல்லாமே போட்டுட்ருந்தோம். ஸோ நான் போகிறதுக்குள்ள பாதி ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ வந்து அவ்வளோவா எடுக்க முடியலை. ஸோ பாப்பாவும் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நிறையா எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், பட் எதுவுமே என்னால் எடுக்கவே முடியலை. ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மட்டனை வச்சு ஒரு எண்ணெய் கறி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ரேஹானுக்கு உடம்பு சரியில்லாதனால பார்த்திங்கன்னா படுக்க வச்சுருந்தேன் அவனை கொஞ்சம் நேரத்துக்கு. அதனால் நான் வந்து வீடியோ அவ்வளோவா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எடுக்கலைண்ணா. யா ஸோ இந்த கறி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நெல்லை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு மட்டனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணியெலாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக அந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது ரெண்டு மட்டும் தான் நம்ம போடணும். போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சுருளை வந்து அந்த வதக்கணும். கறியை வந்து நல்லா இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விசிலுக்கு கூட வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இன்ஷாலா நான் வந்து நெக்ஸ்ட்டு பக்ரீத்தில் வந்து கூட உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அக்கா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் பிரியாணி எதுவுமே பண்ண மாட்டோம். குருமா தான் வந்து வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பரோட்டா வச்சு நாங்கள் வந்து ஃபாத்திகா கொடுப்போம். அதுவும் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்து போச்சு. உங்களுக்கும் வந்து நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறோம். அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். அப்புறம் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஹோம்மேட் கேக் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 2 days பிஃபோரே வந்து கேக் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.